ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் அனைத்து அணிகளுமே வந்து வலுவாக தான் இருக்காங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து எப்போதும் இல்லாத வகையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக வந்து உருவெடுத்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கடந்த 2018 ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கோப்பையை கைப்பற்றினாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளோட நுழைய முடியல. அவங்க வந்து பரிதாபமாக லீக் சுற்றிலே வந்து வெளியேறிட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த அணியோட ஓப்பனிங் வந்து சரியாக செட் ஆகலை. அதே போல் மிடில் ஆர்டர்லேயே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. இதனால் ரோஹித் சர்மா என்ன பண்ணார் அப்படின்னா மிடில் ஆர்டரில் இறங்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஓப்பனிங் வீரராக மாற்றி விட்டு ரோஹித் சர்மாவை வந்து மிடில் ஆர்டரில் இறங்கினார். அவங்களோட ஓப்பனிங் வீரர்களாக பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் மற்றும் எவின் லிவிஸ் இவங்க இரண்டு பேரும் இறங்கினாங்க. இவங்க கடைசி கட்ட லீக் போட்டிகளெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் ஆரம்பம் முதல்ல வந்து சொதப்பிட்டாங்க. இதனால் அந்த அணியோட ஓப்பனிங் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் இறங்கினதுனால அவரால் வழக்கமான அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த முடியல. இதுவே வந்து அந்த அணிக்கு ஒரு பின்னடைவாகவும் அடைஞ்சிச்சு. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா குயின்டன் டீகாக் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. அதனால் குயின்டன் டீகாக் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க இரண்டு பேரும் ஓப்பனிங் வீரர்களாக கிளம்பிருந்தாங்கன்னா அது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். இதனால் எவின் லிவிஸ் வந்து ஓப்பனிங் வீரராக கிளம்பிறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. அடுத்ததாக மூன்றாம் கால வீரராக ரோஹித் சர்மா வந்து கிளம்பிருவார். அவர் வந்து அதிரடியான பேட்ஸ்மேன். அவர் எப்போதும் தன்னோட இடத்த வந்து நிலையாக பார்த்துப்பாரு. அடுத்த இடத்துல இளம் வீரரான அதிரடி ஆட்டக்காரரான இஷான் கிஷன் வந்து கிளம்பிருவார். இவர் வந்து அனைத்து லோக்கல் மேட்ச்லையுமே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் இந்த ஐபிஎல்ல பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார். அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங்கை வந்து மிடில் ஆர்டருக்கு வந்து எடுத்திருக்காங்க. இவரும் வந்து தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணியோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து ஃபினிஷிங்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரண் புல்லாடு, ஹார்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இவங்க மூணு பேருமே சூப்பரான பேட்ஸ்மேன், அதிரடியான ஆட்டக்காரர்கள். அதே போல் கடந்த ஐபிஎல்ல கிரண் புல்லாடு வந்து ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பின்னை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இவருக்கு இந்த ஐபிஎல்ல ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, ஜேசன் பெகன்ட்ராஃப் இருக்காரு. ஆஸ்திரேலிய அணி வந்து தற்போது ஒரு நாள் போட்டியில் ஒரு அபாரமான வளர்ச்சியை வந்து எட்டியிருக்காங்க. அதில் பெகன்ட்ராஃபுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவர் வந்து அனைத்து நாடுகளிலுமே ஒரு சிறப்பான பந்து வச்சு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைஞ்சிருக்கிறது அவர் வந்து கூடுதல் பலமாகவே இருக்கும். அதே போல் இலங்கை அணி வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்காவும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்காங்க. இளம் சுழற்பந்து வீச்சாளரான மயங்க் பார்கண்டே வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணி தான் இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் ஒரு வலுவான அணியாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவரெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற அணிகளும் கூட வலுவாக தான் இருக்காங்க. அதனால் இந்த ஐபிஎல் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.